ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் மலர். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் மூலமாக வந்து ஒரு வீடியோ ஃபைலை வந்து எப்படி ஆடியோ ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஆடியோ ஃபைலை எப்படி வீடியோ ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் கொண்டுருக்கேன். அந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க அந்த அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஓகே, இதுதான் அந்த அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னு உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் வந்து உங்களுக்கு எந்த வீடியோ ஃபைலை வந்து ஆடியோ ஃபைலாக மாற்றணுமோ அந்த வீடியோவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இந்த வீடியோ ஃபைலை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கணாலும் இதிலேயே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கீழே அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எதில் வந்து எது வரைக்கும் வேணும் அப்படிங்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து கீழே வந்து அந்த காப்பி அப்படின்ட்டு பார்த்தீங்களா, பிட் அப்படின்னு சொல்லி காப்பின்னு போட்டுருப்பீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி குவாலிட்டியில் வேணும் அப்படிங்கிற அந்த குவாலிட்டியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த MP3 வேணுமா இல்லை AAC ஃபார்மெட் வேணுமா அப்படிங்கிற அந்த ஃபார்மெட் வந்து கீழே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார்மெட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சேவஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சேவஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நேமில் சேவ் ஆகணும் அப்படிங்கிற நேம் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கீழே கன்வெர்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும். கன்வெர்ட் ஆகி உங்களுடைய கேலரியில் சேவ் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து கேலரியில் போய் அதை வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் ஆடியோ ஃபைலும் வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறது. ஆடியோ ஃபைலுக்கு வந்து இந்த ரைட் சைடில் வந்து ஒரு ஆடியோ ஐக்கான் மாதிரி இருக்குதுன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க ஆடியோ ஃபைல் எல்லாமே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆடியோ ஃபைலாக கன்வெர்ட் பண்ண பார்த்தீங்களா ஒரு வீடியோவை, அது கூட மேலே இருக்குது. அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து அதுதான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இதில் ஆடியோ ஃபைல் எதை வேணாலும் நீங்கள் வந்து அப்படியே வந்து வீடியோ ஃபைலாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே சேம் ஆப்ஷன் தான், அதே மாதிரி அந்த ஆடியோ ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதில் வந்து ஃபார்மெட்டு அப்புறம் அந்த குவாலிட்டி எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கன்வெர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து வீடியோ எல்லாம் கன்வெர்ட் ஆகும். நீங்கள் கன்வெர்ட் ஆகிற ஃபைல் வந்து எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸில் போய்ட்டு செட் பண்ணிக்கலாம். அதாவது ஆடியோ ஃபைல் இதில் சேவ் ஆகணும், வீடியோ ஃபைல் இதில் சேவ் ஆகணும் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ஒரு ஃபைல் உங்களுக்கு தேடி கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். மேலே சர்ச் ஐக்கான் இருக்குதுங்களா, அந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த நேம் என்டர் பண்ணி சர்ச் பண்ணி கூட நீங்கள் அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவோட சந்திக்க வரேன். நன்றி.